When you see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. Hello guys, welcome back to my channel and this is Robin. So guys, in this video, I have been getting on the bike and the problem. So the problem that I have been rectifying and the first, so enna aache ye and erinjathu abdin reason kettingana showroom la vandha na maatha solli kuduthirundha so avanga maathi kuduthitaanga enak kuduthadhukku appuram pathina na oru long drive poittu vandha adukapra normal usage la panniterundha bike so oru naal pathina thodaikalam abdin solittu eppoyume na clean pannuven actually oru weekly once illana vandha oru 2 weeks once andha mari clean pannalam abdin solittu keela okkanda andha side fairing irukla under fairing keela irukumla black color so adala thodachittu irukapo pathina ulla andha wire is வந்து ஒரு மாதிரி blackish ஆன மாதிரி இருந்துது சோ நான் உடனே பாத்தீனா பேனல் ஃபுல்லா இந்த left side பேனல் ஃபுல்லாவே கழட்டிட்டு உள்ள செக் பண்ணி பார்த்தா wire பாத்தீனா burn ஆயிட்டு இருந்துது என்ன ஸ்டேட்டர் காயிலோட wire burn ஆயிட்டு இருந்துது சோ அது ஏன் burn ஆச்சு அப்படிን கேட்டிங்கனா அவங்க மாத்திரப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் சென்டர்ல என்ன பண்ணாங்கனா एक्चुअली அவங்க வந்து ஸ்டேட்டர் காயிலோட wire வந்து தப்பா கொடுத்துட்டாங்க ரூட்டிங் வந்து தப்பா ஆயிடுச்சு So routing tappa aanadanal enna bro problem routing dana tappaachu wire la avanga nalla dana joint la connect pannirukanga appdi kettina andha wire namba stator coil wire vandu romba mukkiyam important vandu ella vandikku vandu stator coil vandu rombave mukkiyam andha stator coil wire ku mattum paathina vandu thaniya vandu safety precaution mari kuduthirupanga oru heat sleeve la potu heat sink la kuduthe nalla vandu adha heat taangra mari dhaan kuduthirupanga ena adha heat nariya produce avum so engine run ஆகறப்ப அந்த coil stator coil ல இருந்து ac voltage வந்து produce ஆகும் அப்ப என்ன ஆகும் அப்படிን பாத்தீனா அந்த stator coil wire அந்த rectifier போகுங்கல அந்த மொத்த செட்டுமே பாத்தீனா பயங்கர ஹீட் ஆகும் சோ அந்த ஹீட்லாம் வந்து தாங்குற அளவுக்கு தான் wire கொடுத்திருக்காங்க இல்ல நான் சொல்லவே மாட்டேன் அது நல்ல wire copper wire windingsலாம் கொடுத்து நல்லா வச்சிருக்காங்க பட் என்ன problem அப்படினா அது ஆல்ரெடி ஹீட் ஆகும் அந்த ஹீட் ஆகற வயர் எடுத்துட்டு போயிடு அவங்க கரெக்ட்டா ரூட் பண்ணி வெளிய எடுக்காம இன்ஜினுக்கு உள்ள குடுத்துறாங்க அதாவது இன்ஜின் எக்ஸாஸ்ட் பக்கத்துல வந்து இப்படி வந்துருந்து சோ இதுதான் எக்ஸாஸ்ட் அப்படினா அந்த வயர் இவ்ளோ கிட்டத்துல வச்சிருந்தாங்க சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாஸ்ட் பக்கத்துல எது வெச்சாலும் ரொம்ப லாங் டிரைவ்ஸ்லாம் போனா பொசிங்கிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெண்டு வயர் எனக்கு பொசிங்கிடுச்சு சோ இதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த எடுத்தலையா நான் இந்த ஃபேரிங்லாம் ஓபன் பண்ணிட்டு எடுத்தலையா அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன் நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேளுங்க and அந்த வயரிங் தப்பா கொடுத்தனால பாத்தீனா வந்து ரெண்டு வயர் வந்து எரிஞ்சிருச்சு சோ அத நான் டாக்கிள் பண்ணியாச்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படினு சொல்லிட்டு வந்து வயரிங் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டர் வயர்லாம் வந்து தள்ளி இருக்கா இன்ஜின் சைடுல போவாகா இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடுல இருக்கணும் இன்ஜின் பக்கமே எந்த வயரும் போக கூடாது இன்ஜின் பக்கம் எந்த வயரும் போகாது நீங்க பைக்ல வந்து பாத்துக்கோங்க உங்க பைக்ல வந்து எந்த சைடு இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ நான் அந்த வீடியோ அந்த எடுத்த கிளிப்பை வந்து அட்டாச் பண்றேன் அத பாருங்க ஃபர்ஸ்ட் Hey guys, இன்னைக்கு பாத்தீனா வந்து பைக்ல பாத்தீனா ஸ்டேட்டர் காயில்ல இருந்து வரோம் இல்லையா வயர் இந்த ஜாயின்ட் சோ இது பாத்தீனா வந்து எரிஞ்சிட்டு இருந்துது ரெண்டு வயர் எரிஞ்சிட்டு இருந்துது ஏன் இது எரிஞ்சது அப்படின்றது வந்து இன்னுமே தெரியல எனக்கு நான் ஷோரூம் கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கனா அது பாத்தீனா இன்ஜின் பக்கத்துலயோ இல்ல எக்ஸாஸ்ட் பக்கத்துல பட்டிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றாங்க இது வந்து இப்போதான் ஷோரூம்ல மாத்துறேன் இது அவங்களுக்கு மாத்திரப்பே தெரியாதா இன்ஜின் பக்கத்துல வைக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு சோ அவங்க பாத்தீனா இன்ஜின் பக்கத்துல தான் வச்சிருக்காங்க எக்ஸாஸ்ட் பக்கத்துல இருந்துது சோ ஒருவேளை அதனால கூட வந்து ஹீட் ஆயி இது மெல்ட் ஆயிக்கலாம் பட் சோ गाइस இப்போ நான் பாத்தீனா வந்து அந்த காப்பர் வயர் எரிஞ்சு போயிட்டு இருந்தல்ல சோ அத வந்து மொத்தமா இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சிருக்கேன் ஏனா திரும்பவும் அந்த ரெண்டு காப்பர் வயரும் டச் ஆனா வந்து ஏதா ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன் ஒரு சேஃப்டிக்காக ஸோ இப்போ வந்து இதை வந்து கரெக்டான ரூட் எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி அது ரூட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே ஒயரிங்காக அதே சைடில் வந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த சைடில் தான் வரணும் ஆக்சுவலி அவங்க எடுத்துகிட்டு போய் எக்ஸாஸ்ட் பக்கத்தில் வச்சுருக்காங்க எனக்கு அதுதான் ஒரு செம்ம கடுப்புனா கடுப்பு ஸோ இப்போ நான் திரும்ப வந்து பழைய மாதிரி வந்து அந்த எக்ஸாஸ்ட் சைட்லேருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஒயரிங்கை எங்கேயுமே இன்ஜின் பக்கத்தில் இல்லாத மாதிரி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆக்சுவல் வந்து இப்படி தான் வருமே ஆக்சுவலி ஒயரிங் ஸோ உங்கள் பைக்லையும் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டேட்டர் காயில் யாராச்சும் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒயரிங் செக் பண்ணுங்கள் இல்லைனா வந்து திரும்ப அது உங்களுக்கு செலவு வச்சிரும் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ஒயர் வந்து இந்த பக்கம் திருப்பினால அந்த பிளாக் கலர் வந்து பிச்சுக்குச்சு ஸோ அது பிச்சுக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் ஆல்ரெடி லீக் ஆகும் நம்ம பைக்கில் என்எஸ்லேயே இருக்கட்டும் ஆர்எஸ்லேயே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லீக் ஆகும்
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த ரப்பர் சீலன் 666 அனபாண்ட் 30 ரூபீஸ் தான். ஸோ இது நீங்கள் இல்லை மேபி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் வாங்கிட்டு ஸோ அது மேலே வந்து ஃபுல்லாக அப்படியே சீல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பக்கம் தண்ணியோ இல்லை வேறு ஏதோ போகாத மாதிரி அதாவது உள்ளேருந்து வெளில வராத மாதிரி வெளியிலேருந்து உள்ளே எதுவும் போகக்கூடாது அப்படின்னுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அனபாண்ட் பேஸ்ட் தான். இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது, அப்பயும் நான் யூஸ் பண்ணேன், அப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை தான் நான் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே நானே வீட்டில் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கேன். இது எடுத்துகிட்டு போய் பார்க்கணும் ஷோரூமில், அவர் வந்து இதுக்கு வந்து எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டில் பட்டு வந்திருந்தா அது வந்து அது அவங்க ஃபால்ட்டு தான் ஆக்சுவலி, ஒழுங்காக ரூட்டிங் பண்ணி கொடுக்காது. நான் பார்த்தீங்கன்னா டேக்லாம் போட்டு கரெக்டாக வந்து ரூட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் மெல்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஷோரூம் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட வந்து கிளைம் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ கைஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ சர்வீஸ் சென்டரில் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த சர்க்கியூட்டையுமே அடி வாங்கியிருக்கேன் வந்து, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் எந்த பார்ட் மாற்றினாலும், ஒரு இண்டிகேட்டராக இருக்கட்டும், ஒரு அந்த லைட் ஏதாச்சும் இருக்கட்டும், எதா எது மாற்றினாலுமே அந்த ஒயரிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேளுங்க, இந்த ஒயர் இப்படி தான் வருமா, இந்த சைடு தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன சின்ன தப்பு அவங்க பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு தான் லாஸ். இப்போ வந்து அது நான் பார்க்காம விட்டுருந்தேன், அந்த ஒயர் இன்னுமே போயிருக்கோம், நான் திரும்ப இன்னொரு வாட்டி ஸ்டேட்டர் காயில் வந்து 1500 கிட்ட கொடுத்து நான் மாற்றிருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ரெண்டு வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இல்லை நீங்கள் விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்லாம் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து வீடியோ மாதிரி ஏதாவது ஷூட்டாச்சும் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். நான் வந்து நிறையா பட்டுட்டேன், ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவே சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்ட் மாற்றுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த ஒயரிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்களே வீட்டில். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் லைக் உங்கள் ஏதாச்சும் கமெண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, டேக் கேர்.